வெல்கம் டு ஃபில்மி டாக். இன்றைக்கி நம்ம ஃபில்மி டாக்ல வந்துட்டு பார்க்க போகிறது த லெஜண்ட் சிலம்பரசன். லெஜண்டுன்னு சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சின்ன வயசுலேயே ரொம்ப சின்ன வயசில் இருந்தே ரொம்ப திறமையான ஒரு நடிகர் எல்லா விஷயத்துலேயுமே, குறிப்பிட்டலாம் சொல்ல முடியாது. அதை காதலாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், சினிமாவை சார்ந்த திறமைகளாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துலேயுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே திறமையான ஒரு நடிகர் சிலம்பரசன். ஆனால் சினிமாவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதிகமாக எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே வந்துட்டு கான்ட்ரவர்சியாக பேசப்பட்ட ஒரு நடிகர் அப்படின்னாலும் பார்த்திங்கன்னா சிலம்பரசன். அதுக்காக தான் நான் முதல்ல சொன்னது எல்லா விஷயத்துலேயுமே த லெஜண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த பத்து தலை படத்தை வந்து பார்த்திங்கன்னா அவரால் எவ்வளோ தூரம் இழுத்து அடிக்க முடியுமோ அந்தளவுக்கு இழுத்து அடித்து இன்றைக்கி ஒரு வழியாக படத்தை ரிலீஸ் டேட்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் வந்து நிறைய பேர் வந்துட்டு அவர் மேலே பிரச்சனைலாம் பண்ணாங்க, சரியாக வரல. மைக்கேல் ராயப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கூட கேஸ் போய்கிட்டு நினைக்கிறேன். ஸோ மாநாடு ஒரு வழியாக முடிச்சு கொடுத்தாரு. மாநாடே வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு எழுப்புரியில் தான் வெளியே வந்தது. ஒரு வழியாக அதை முடிச்சு கொடுத்தாரு அவர். நம்ம சுரேஷ் காமாட்சி பார்க்காத பிரச்சனையே கிடையாது. வீட்டிலலாம் போய் பிரச்சனை பண்ணி சண்டை சச்சரவு, ரெண்டு பேரும் ரோட்டில் வந்துட்டு மயிர் எழுத்து போட்டு அடிச்சிக்கல. நம்ம டிஆர்எஸ்லாம் டிஆரும் வந்துட்டு நம்ம சுரேஷ் காமாட்சியும். ஸோ அந்தளவுக்கு பிரச்சனைலாம் அவங்களுக்குள்ளே போய் ஒரு வழியாக மாநாடு வெளியே வந்துச்சு. தப்பிச்சா போதண்டா சாமி அப்படின்னு நம்ம சுரேஷ் காமாட்சி வெங்கட் பிரபு ஓடின கதையெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த இஷ்யூவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஞானவேல் ராஜா என்ன பண்ணார், இன்னும் பாத்ரூம்லேயே இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை விட போய் இன்றைக்கி எந்தளவுக்கு அவரை வச்சு செய்ய முடியுமோ அதில் வச்சு செய்ய விட்டுட்டாங்க. இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வரலாறு அப்படின்னு சொல்லலாம். யூடியூப்பில் இன்னமும் அந்த வீடியோ இருக்குது, அவர் சொன்ன ஒரு வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இன்றைக்கி ஒரு வழியாக வந்துட்டு 18ஆம் தேதி இல்லை 17ஆம் தேதி இல்லை 15ஆம் தேதி இந்த 3 தேதியில் ஏதோ ஒரு தேதியில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெய்லர் வெளியிட போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. என்னுடைய கணக்கு சரியாக இருந்தால் 18ஆம் தேதி இருக்கலாம். ஏன்னா 18/8/1/9 ஸோ வர்ற இந்த பிப்ரவரியில் அடுத்த வாரம் 18 பார்த்தா 9 கூட்டு புள்ளியால் தான் வருது. ஸோ சனிக்கிழமை வர்றதுனால வெளியிடுறாங்களா இல்லையான்னு தெரியல. வெள்ளிக்கிழமை வந்துட்டு பார்த்திங்கன்னா 17/7/1/8 அது ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இவங்க ஏற்படுத்திக்கிட்டாங்கன்னா இருக்குது. வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா 16/6/1/7 ஸோ ரிலீஸ் பண்ணுறாங்களே இல்லையே தெரியல. ஸோ எது எப்படியோ அடுத்த வாரத்தில் வந்து இந்த படத்தில் ட்ரெய்லர் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் பொறுத்திருந்து.